எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தின் பெயர் பலகைகளை அகற்றிவிட்டு காலை உணவு திட்டம் என பெயர் பலகைகளை வைப்பதற்கு எதிராக சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார் மனு அளித்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர் ஜெயக்குமார் இன்று சந்தித்து ஒரு புகார் மனு கொடுத்தார். அந்த புகார் மனுவில் தற்போது தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தியிருக்கும் இந்த காலை உணவு திட்டத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்ட பெயர் பலகைகள் ஆங்காங்கே அங்கன்வாடி மற்றும் அனைத்து பள்ளிகள் உள்ள சத்துணவு கூடங்கள் இருக்கிறது. எனவே அதை அந்த பலகையை முழுமையாக அகற்றிவிட்டு தற்போது தமிழ்நாடு அந்த காலை உணவு திட்டம் பலகை மட்டுமே வைக்கிறது. எனவே பழைய எம்ஜிஆர் பலகை பெயர் அனைத்தையும் நீக்கிவிட்டு புதிதாக இத்தகைய பெயர் பலகையை தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. எனவே உடனடியாக மாநகராட்சியை தலையிட்டு உடனடியாக அந்த பழைய பெயரே போல இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய 1 முதல் 5 வரை மட்டுமே படிக்கும் மாணவர்களுக்கு தற்போது இந்த காலை உணவு திட்டமானது வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் கிட்டத்தட்ட மாநகராட்சி சார்பில் நிறைய நடுநிலை பள்ளிகள் இருக்கிறவே, எனவே 8 வரை அந்த நடுநிலை பள்ளிகள் செயல்படுகிறது. எனவே 6 முதல் 8 படிக்கும் மாணவர்களுக்கு அந்த சூழல் ஒரு ஏற்றமான ஒரு சூழலாக இருக்காது. எனவே நடுநிலை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த உணவு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். எனவே அதிமுக தலைவர்கள் கொண்டு வந்த பல்வேறு சாதனைகளை மறைத்து தற்போது இருக்கும் அரசு மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து பேர் பலகைகளை மட்டுமல்லாது அவர்களை புகைப்படத்தை மூடி வருகிறது. எனவே இத்தகைய நடவடிக்கைக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிப்போடு உடனடியாக பழைய பெயர் பலகை, அதாவது அதிமுக கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் அதே போல ஜெயலலிதா அவர்கள் படம் முறித்த பலகையை மீண்டும் இருக்க வேண்டும் என்றும் தற்போது அந்த புகார் மனுவில் ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.